Hey guys, welcome back to my helmets. This is your boy Karthi. இன்னைக்கு நாம Aspida helmets release பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு. Aspida ல riding gears அப்புறம் boots ரொம்பவே லீடிங்கா இருக்கு. அந்த helmet Tourance ன்ற ஷெல்ல பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அந்த Tourance ன்ற ஷெல்ல அந்த helmet எப்படி இருக்கு ஒரு short and sweet-ஆ ஒரு review quick-ஆ பார்த்து வந்தலாம் வாங்க. இதோட ஏர் வென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே டாப்பில் ரெண்டு ஏர் வென்ட் கொடுத்துருக்காங்க, கீழே சின்கார்ட் கிட்ட ரெண்டு வென்ட் கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துக்குமே ஒரே கீ தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெண்டு ரியர் எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட வைசர் பார்த்தீங்கன்னா வெளில வந்துட்டு ஸ்மோக், அதாவது பிளாக் கலர் வைசர், உள்ள கிளியர் வைசர் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்டாக எல்லாருமே ரைடர்ஸ்லாம் ப்ரிஃபர் பண்ணுறது எப்படின்னா கிளியர் வைசர் தான் வெளில வரணும்னு பார்ப்பாங்க. ஆனால் சில பேர் வெளில டிண்டட் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. டிண்டல் கலர் ஸ்மோக் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஹெல்மெட்டாக இருக்கும். அண்ட் நீங்கள் நைட் ரைடு அந்த மாதிரிலாம் ரைட் பண்ணுறப்போ செகண்ட் இன்னர் வைசர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே அந்தளவுக்குல டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. இந்த சின் கார்டு வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணிவிடும். ஸோ உங்களுக்கு செகண்டரி வைசர் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாகவே கவரில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை பற்றிலாம் எதுவும் யோசிக்க வேண்டாம். உங்களுக்கு டியூவல் வைசரை ஆக்சஸ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு இங்கே கீ கொடுத்துருக்காங்க. நீங்கள் இது க்ளோஸில் இருக்கிறப்போவே இது ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கான கீ தான் இது. அண்ட் எல்லா ஹெல்மெட்லேயும் இருக்கிற மாதிரி இதுலேயும் இபிஎஸ் ரயல் கொடுத்துருக்காங்க. இபிஎஸ்னால் உங்களுக்கு முன்னாடியே தெரியும், எக்ஸ்பேண்டட் பாலிஸ்டெரின். இபிஎஸ்ன்றது இது வெறும் தர்மாக்கோல் தான். இது எப்படின்னா ஹை ப்ரெஷரில் இவ்வளோ பெரிய தர்மாக்கோலை உடைக்கிறது ஈஸி, ஆனால் அந்த இவ்வளோ பெரிய தர்மாக்கோலை நல்லா கம்ப்ரெஸ் பண்ணி இந்த சைஸில் கொண்டு வந்தால் அது உடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஸ்டிஃபாக இருக்கும். இது எதுக்காகனா உங்களோட இம்பாக்டை அப்சர்வ் பண்ணிக்கிறக்கும் இம்பாக்டை குறைக்கிறதுக்காகவும் தான் இந்த இபிஎஸ் லேயர். எல்லா ஹெல்மெட்லேயும் இது கண்டிப்பாக இருக்கும். பேடிங்ஸ் இது எல்லாமே ஏ டு செட் ரிமூவல் தான், ரிமூவல் அண்ட் வாஷபிள். நார்மல் எல்லா ஹெல்மெட்ஸ்லையும் இருக்கிற மாதிரி இதுலேயும் குயிக் ரிலீஸ் தான் கொடுத்துருக்காங்க. எதுக்காகனா ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த குயிக் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம இதோட பேடிங் பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும். உங்களுக்கு எல்லாமே மெட்டீரியல் எல்லாமே ரொம்பவே ப்ரீமியமாகவும், அப்புறம் ரிஃப்ளெக்டர் ஒன்று பேக்கில் கொடுத்துருக்காங்க. ரிஃப்ளெக்டர் எதுக்காகனா உங்களுக்கு பின்னாடி வர பைக்குக்கு தெரியணுன்றதுக்காக தான். இப்போ முன்னாடி ஒருத்தர் போயிட்டுருக்காரு, சடனாக அவங்களோட லைட் படுறப்போ இதிலேருந்து அப்படியே டேரெக்டாக ரிஃப்ளெக்ட் ஆகும். உங்களுக்கு உள்ள இந்த ஃப்ளோரசன் கலரில் இருக்கிறது எல்லாமே ஃபேப்ரிக் மெட்டீரியல். எப்படின்னா உங்களுக்கு ஏர் இன்டேக் வந்துட்டு உள்ளே இருக்கணும்னு, சர்க்குலேஷன் உள்ளே இருக்கணுன்றதுக்காக தான் ஃபேப்ரிக் மெட்டீரியலாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இது ஸ்டாண்டர்ட்ஸ்ன்னு பார்க்குறப்போ ஈசி ஸ்டாண்டர்ட்ஸில் வருது. ஓகே, இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1500 grams வருது, ப்ளஸ் ஆர் மைனஸ் 50 வரும். அது எப்படின்னா உங்களோட ஷெல்லோட சைஸஸ் பொறுத்து மாறும். இதில் உங்களுக்கு எஸ் எம் எல் எக்ஸ்எல் இந்த மாதிரி சைஸஸில் உங்களுக்கு வருது. உங்களுக்கு எது கரெக்டான சைஸோ அதை நீங்கள் போட்டு ரைட் பண்ணால் உங்களுக்கு உண்மையிலே பர்ஃபெக்டான ஃபீல். ஓகே, இதோட ஸ்பெக்ஸ் எல்லாமே சொல்லியாச்சு, இதுதான் லாஸ்ட்டு. அண்ட் இதோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 499,000 வரும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் ஹிட் த லைக் பட்டன், சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். உங்களுக்கு இதை பற்றி மோர் அப்டேட்ஸ் தெரியணும்னா இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட்ஸாக இருந்தாலும் நான் கிளியர் பண்ணுறேன்.